ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் எவ்வளோ ஆப்ஸ் டெலீட் பண்ணாலும் ஸ்டோரேஜ் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆப்பை ஹோல்ட் பண்ணி அதில் அன்இன்ஸ்டால் கொடுப்பீங்க. பட் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப் உங்கள் மொபைலில் எடுத்துகிட்டு இருந்த ஃபுல் ஸ்டோரேஜும் போகாது. அதுதான் அங்கே ட்ரிக்கு. ஸோ இப்போ அதை எப்படி நான் அன்இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதுக்கான டிப்ஸை இப்போ நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த எந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதை ஹோல்ட் பண்ணி ஆப் இன்ஃபோ, தட் இஸ் ஐ போட்டு ஒரு சர்க்கிள் போட்டிருக்குல்ல, அதை ஆப் இன்ஃபோ. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்திருக்குதுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் 60.4 MB தான் எடுத்திருக்கு. ரிமைனிங் உங்களோட டேட்டா கேச் ரெண்டும் தான் ரிமைனிங் இருக்க எம்பிஸ் எல்லாம் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக 75.7 MB இருக்கு இப்போ நீங்க. ஸோ இப்போ நீங்கள் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 60.4 MB மட்டும்தான் போகும். ரிமைனிங் இருக்க 15 MB வந்துட்டு போகாது. ஸோ அதுக்கு தான் இந்த டிப்பு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிளியர் கேச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளியர் கேட்சை கொடுத்து அதை முதல்ல கிளியர் பண்ணணும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேட்ச் மெமரியெல்லாம் காலி ஆகிடும். ஸோ அடுத்து கிளியர் டேட்டா. ஸோ கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா அதோடைய டேட்டா அந்த மெமரியும் கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்ட் ஆப் ரெண்டுமே சேமாக இருக்குது, 60.4 MB. ஸோ இப்போ தான் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பேக் போயிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்து இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணால் தான் அந்த ஆப் உங்கள் மொபைலில் எடுத்துக்கிட்டு இருந்த ஃபுல் ஸ்பேஸும் காலியாகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டி